காலம் நிர்ணயிக்கும். அந்த காலம், அந்த காலம் நிர்ணயிக்கும் போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஓகே, ஜோசியர் நினைச்சு கண்டிப்பா நடக்கும். திமுகவை விட்டு பிரியும் கூட்டணி கட்சிகள் அதிமுகவிற்கு தான் கண்டிப்பாக வரும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஏங்க லோக்சபா தேர்தல் இல்ல இல்ல, ஏங்க லோக்சபா தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை பத்தினா மீண்டும் அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டில் வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, சட்ட ஒழுங்கு போச்சு, போதைப் பொருள் போச்சு, அம்மாவோட ஸ்கீம் நிறுத்தியாச்சு, அது விலைவாசி உயர்ந்து போச்சு, வரிகள் உயர்ந்து போச்சு, இவ்வளோ கஷ்டப்படும் போது எப்படி திமுக ஓட்டு போடுவான்? ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இங்கே வந்து அதிமுக திமுக வெர்சஸ் தான் வரும், அதிமுக திமுக வெர்சஸ் தான் வரும். அப்படி இருக்கும்போது திமுக பிடிக்கலன்னு எப்படி எங்கே போடுவாங்க? அதிமுக போடுவாங்க. அப்போ அதிமுக நோக்கி தான் எல்லா கட்சிகளும் வரும். இது ஒரு பேசிக், இது அடிப்படையான விஷயம். இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தான் நான் இங்க சொல்றேன். கண்டிப்பா நோ அதர் வே, கண்டிப்பா நோ அதர் வே, கண்டிப்பா வந்து ஆல்டர்னேட் நாங்க தானே. இன்னைக்கு ஒரு அதிமுக திமுக அப்படின்னு பாக்கும்போது அதிமுக தான் கண்டிப்பா அவங்க நோக்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை வரும் கண்டிப்பா. ஏங்க அது நாங்க வந்து போயிட்டு யாரையும் கெஞ்சுற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா காலம் நிர்ணயிக்கும், அந்த காலம், அந்த காலம் நிர்ணயிக்கும் போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஓகே, ஜோசியர் நினைச்சு கண்டிப்பா நடக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.